வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகளுக்கு தொல்லை கொடுக்கும் போலீசார் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் எச்சரிக்கை. சொகுசு காரில் 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சாராய பாட்டில்கள் தமிழக பகுதிக்கு கடத்தல். காரைக்காலை சேர்ந்த 2 பேரை கைது செய்த போலீசார் சாராய பாட்டில்களை பறிமுதல். சொத்துக்காக இறந்து போன பெண்ணின் விரல் ரேகையை ஆவணங்களில் பதியும் சம்பவம் இணையத்தில் வைரலாகும் வீடியோ. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் இருசக்கர வாகனத்தில் செல்லும் சுற்றுலாப் பயணிகளை குறிவைத்து அபராதம் வசூல் செய்யும் காவலர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் சமீபத்தில் கொலை, தொடர் திருட்டு, வெடிகுண்டு கலாச்சாரம், இரவில் மது அருந்துவிட்டு கலவரம் உள்ளிட்ட சட்டம் ஒழுங்கு தொடர்பாக புகார் எழுந்த நிலையில் மாநிலத்தில் பாதுகாப்பை பலப்படுத்திடவும் இரவு ரோந்து காவலை உறுதிப்படுத்தவும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், டிஜிபி மனோஜ்குமார் லால் உள்ளிட்டோர் தலைமையில் சட்டம் ஒழுங்கு குறித்த ஆலோசனைக் கூட்டம் காவல்துறை தலைமையகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஏடிஜிபி ஆனந்த மோகன், முதுநிலை கண்காணிப்பாளர், காவல் கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டத்தைத் தொடர்ந்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு, போக்குவரத்து நெரிசல், தொடர் குற்றங்கள் மற்றும் போதைப் பொருள் நடமாட்டம் குறித்து காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசிக்கப்பட்டதாகவும் புதுச்சேரி மாநிலம் அமைதி மாநிலமாக இருக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்றும் சுற்றுலாப் பயணிகளுக்காக டூரிஸ்ட் போலீஸ் என்ற புதிய பிரிவு உருவாக்கப்படும் என்றும் அது சுற்றுலாப் பயணிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். மேலும் ரெஸ்டோ பார்களுக்கு நேர கட்டுப்பாட்டை விதிக்க காவல்துறையிடம் கோரப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பாக முதல்வர் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாகவும் தொடர்ந்து இதனை கண்காணிக்க போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என்றும் மேலும் இருசக்கர வாகனங்களில் செல்லும் சுற்றுலாப் பயணிகளை குறிவைத்து அபராதம் வசூல் செய்தால் சம்பந்தப்பட்ட காவலர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். காரைக்காலிலிருந்து தமிழகத்திற்கு சொகுசு காரில் 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சாராய பாட்டில்களை கடத்திய 2 பேரை போலீசார் கைது செய்தனர். காரைக்காலை அடுத்த மேல்வாஞ்சூர் பகுதியில் திருப்பட்டினம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் லெனின் பாரதி, சப் இன்ஸ்பெக்டர் சுரேஷ் மற்றும் போலீசார் பகலில் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது அந்த வழியாக வந்த சொகுசு காரை மறித்து சோதனை மேற்கொண்டனர். ஏராளமான சாராய பாட்டில்கள் இருப்பது அதில் கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக காரில் வந்த 2 பேரை பிடித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டதில் அவர்கள் காரைக்கால் தலத்திரு காளியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த ராஜா என்பதும் சத்யராஜ் என்பதும் இருவரும் காரைக்காலில் இருந்து தமிழக பகுதிக்கு சாராயத்தை கடத்தி சென்று விற்க முயன்றதும் தெரியவந்தது. இதனையடுத்து 2 பேரையும் போலீசார் கைது செய்து 2 லட்சம் மதிப்பிலான சாராய பாட்டில்களை கடத்தலுக்கு பயன்படுத்திய சொகுசு காரையும் பறிமுதல் செய்து மாவட்ட கலால்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். சொத்துக்காக இறந்த பெண்ணின் விரல் ரேகையை பத்திரங்களில் பதிவு செய்யும் வீடியோ தற்பொழுது வைரலாகி வருகிறது. காரில் இறந்து சடலமாக கிடந்த பெண்ணின் கைவிரல் ரேகையை எடுக்கும் சம்பவம் தொடர்பான வீடியோ தற்பொழுது வெளியாகி பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல போகிறோம் என்று கோரி பெண்ணின் சடலத்தை காரில் ஏற்றிய பின்னர் முக்கிய ஆவணங்களில் கைவிரல் ரேகையை பதிந்த நபரின் வீடியோ தற்பொழுது வெளியாகியுள்ளது. சட்டவிரோதமாக இறந்த ஒருவரின் விரல் ரேகையை எடுத்து மோசடியில் ஈடுபட்ட நபர் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்துள்ளது. புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் நடந்த வண்ணமயமான சித்திரை திருவிழாவில் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதல்வர் ரங்கசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள் பாரம்பரிய தமிழர்கள் கலாச்சார கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தனர். சித்திரை திருநாள் கொண்டாட்டம் துணைநிலை ஆளுநர் மாளிகையில் விமரிசையாக நடைபெற்றது. ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், தலைமை செயலாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். தொடர்ந்து அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் தமிழர் தம் பாரம்பரியமான வீர விளையாட்டுகள், பல்வேறு கிராமிய கலை நிகழ்வுகள் நடைபெற்றது. 2023 ஆண்டிற்கான சிறுதானிய ஆண்டை போற்றிடும் வகையில் நிகழ்ச்சியின் இறுதியில் கலந்து கொண்டவர்களுக்கு சிறுதானிய உணவு விருந்து அளிக்கப்பட்டது. ஆளுநரின் வேண்டுகோளை ஏற்று அரசு செயலர்கள் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகள் தமிழர்களின் பாரம்பரியத்தின்படி வேட்டி அணிந்து நிகழ்வில் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. ஒரு நாள் இது தமிழ் மாதங்களின் இனியதொரு மாலை வேளையில் கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகளின் சங்கமமாக விழாமேடையில் அரங்கேறி இருக்கின்றது. விளையூர் தொகுதிக்குட்பட்ட ஜியின் பாளையம் கிராமத்தில் சுமார் 44.5 லட்சம் செலவில் வாய்க்கால் அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார்.
புதுச்சேரி மாநிலம் விளினூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஜிஎன் பாளையம் அய்யனார் கோவிலில் துவங்கி அரசு பாதை வரை செல்லும் சாலையின் இருபுறங்களிலும் பொதுப்பணித்துறை மூலமாக சுமார் 44.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் எல் மற்றும் யூ வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு எல் மற்றும் யூ வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் சத்யமூர்த்தி, கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் சவுந்தரராஜன், உதவி பொறியாளர் சீனிவாசன் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு அணிகளை சார்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியின் கலாச்சாரத்தை சீரழிக்கும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசை கண்டித்து கலால் துறையை முற்றுகையிட முயன்ற இளைஞர் காங்கிரசாரை குண்டுகட்டாக தூக்கி சென்றனர் போலீசார். புதுச்சேரியில் ரெஸ்டோபார் என்ற பெயரில் நகரின் பல பகுதிகளில் மதுபான விற்பனை கூடங்கள் திறக்கப்பட்டுள்ளன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த இளைஞர் காங்கிரசார் கலால் துறையை முற்றுகையிடும் போராட்டத்தை அறிவித்திருந்தனர். அதன்படி புதுச்சேரியில் ரெஸ்டோ மதுபார்களை திறந்து புதுச்சேரியின் கலாச்சாரத்தை சீரழிக்கும் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசை கண்டித்து மத்திய மாநில அரசு கலால்துறை மற்றும் ஊழல் போக்கை கண்டித்தும் இளைஞர் காங்கிரசார் சார்பில் கலால்துறை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு தலைமை தாங்க முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், கட்சித் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் உட்பட 100-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த போராட்டத்தில் அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து இளைஞர் காங்கிரசார் கலால்துறையை முற்றுகையிட வந்தபோது அவர்களை போலீசார் தடுத்து கட்டைகளை அமைத்தும் போலீஸ் வேன்களை நிறுத்தியும் தடுத்தனர். மேலும் புதுச்சேரி அரசை கண்டித்து புதுவையைச் சேர்ந்த லாஸ்பேட்டை சாலையில் இளைஞர் காங்கிரசார் திடீரென மறியலிலும் ஈடுபட முயன்றனர். அவர்களை போலீசார் குண்டுகட்டாக தூக்கி சென்று கைது செய்தனர். புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் சாலைகள், மழைநீர், வடிகால் விடுதிகள் உள்ளிட்ட பல்வேறு மேம்பாட்டு பணிகளுக்கான பூமி பூஜையை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன வளாகத்தில் 3.57 கோடி செலவில் உள்சாலைகள் மற்றும் மழைநீர், வடிகால், வாய்க்கால் அமைக்கும் பணி மற்றும் 67.85 லட்சம் ரூபாய் செலவில் மாணவர் விடுதியையும் 67.40 லட்சம் ரூபாய் செலவில் மாணவியர் விடுதியையும் புனரமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சரும் கல்லூரி நிர்வாகத்தின் தலைவருமான ரங்கசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் பி ரமேஷ், சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ஸ்ரீராமலு, கல்லூரி இயக்குநர் உதயசங்கரன், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் சத்யமூர்த்தி, கல்லூரி ஆசிரியர்கள், மருத்துவர்கள், பொறியாளர்கள், அதிகாரிகள், ஊழியர்கள் என இந்நிகழ்ச்சியில் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்கிடும் வகையில் பழுதடைந்த பழைய தண்ணீர் குழாய்களை மாற்றிட வேண்டும் என்றும் நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் குடிநீர் பிரச்சினை குறித்து கடுமையாக விவாதித்து கடந்த காலங்களில் தொகுதியில் மேற்கொள்ளப்படாத பணிகளையும் தொகுதி மக்களின் நிலையை அறிந்து உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட குபேர்நகர் வார்டு பகுதியான குபேர்நகர் 1வது தெரு முதல் 7வது தெரு வரை பழுதடைந்து சிதிலமடைந்த பழைய குடிநீர் குழாய்களை மாற்றி புதிய குடிநீர் குழாய்களாக அமைக்கும் பணி புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை பொது சுகாதார பிரிவு மூலமாக 16 லட்சம் ரூபாய் செலவில் புதிய தண்ணீர் குழாய்கள் புதைக்கும் பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி எம்எல்ஏ கலந்து கொண்டு பூமி பூஜை விழா நடத்தி பணிகளை துவக்கி வைத்தார். மேலும் இவ்விழாவில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார பிரிவு செயற்பொறியாளர் முருகானந்தம், உதவி பொறியாளர் வாசு, இளைநிலை பொறியாளர் வெங்கடேசன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணனை நேரில் சந்தித்து வெல்ராம்பட்டு ஏரி நீரை வெளியேற்றிட அனுமதி கொடுத்ததை ரத்து செய்திட வேண்டும் என மனு அளித்தார். அந்த மனுவில் முதலியார்பேட்டை தொகுதியில் அமைந்துள்ள மிகப்பெரிய 2 ஏரிகள் உடந்தை மற்றும் முருங்கப்பாக்கம் ஏரிகள் என்றும் இந்த 2 ஏரிக்கும் நீர் நிரப்ப மழை நீரை பல பகுதிகளிலிருந்து கொண்டுவர பொதுப்பணித்துறை சார்ந்த துறையே பல கோடி ரூபாய் செலவிட்டு கட்டுமான பணியும் மேற்கொண்டு வருகிறது. இந்த 2 ஏரிகளும் நீர் தேக்கி படகு போக்குவரத்து ஏற்படுத்தி பெரிய சுற்றுலா மையமாக சுற்றுலாத்துறை தொலைநோக்கு திட்டத்துடன் பல கோடி ரூபாய் செலவில் பணிகள் துவங்கப்பட்டுள்ளது.
புதுவை மாநிலம் தற்பொழுது கடும் நிதி நெருக்கடியில் உள்ள நிலையில் வேல்ராம்பட்டி ஏரியில் நீர் தேக்கி நிலத்தடி நீரை உயர்த்த பல நூறு கோடி ரூபாய் செலவிடப்படுகிறது என்றும், நிலைமை இப்படி இருக்க வேல்ராம்பட்டி ஏரியின் மீன்பிடிக்க ஒப்பந்தம் எடுத்தவர் மீன்பிடிக்க சுயலாபத்திற்காக ஏரியின் நீரை வெளியேற்றி வருகிறார் என்றும், இதற்கு தங்கள் துறையே அனுமதி வழங்கியுள்ளதாகவும், இதை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் என்ற வகையில் இனி என்னால் வேடிக்கை பார்க்க முடியாது என்றும், தங்கள் துறை மூலமாக நீர் வெளியேற்ற கொடுத்த அனுமதியை உடனடியாக ரத்து செய்திட வேண்டும், இல்லையெனில் முன்னறிவிப்பு ஏதும் கொடுக்காமல் மக்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவேன் என்பதை இந்த மனுவின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அந்த மனுவில் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கூறியுள்ளார். புதுச்சேரியில் அங்கீகரிக்கப்பட்ட கரைத்திய சங்கம் சார்பில் ஒருநாள் கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி கரைத்திய சங்கத்தின் தலைவர் சென்சாய் திருநாவுக்கரசு தலைமையில் நடந்த கூட்டத்திற்கு துணைத் தலைவர் சென்சாய் ஆர் கே மூர்த்தி, சென்சாய் விமல் மற்றும் பொருளாளர் சென்சாய் சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இக்கூட்டத்தில் புதுவையைச் சேர்ந்த தலைமை பயிற்சியாளர்கள் சென்சாய் எழிலரசன், சென்சாய் சத்யசீலன் மற்றும் பல பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தின் முடிவில் புதுவையில் வருகின்ற மே மாதம் நடக்கவுள்ள மாநில அளவிலான கரைத்தே போட்டி மற்றும் டெல்லியில் நடக்கவிருக்கும் தேசிய அளவிலான கரைத்தே போட்டி பற்றி விவாதிக்கப்பட்டது. மேலும் 2023 ஆண்டு நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்ட கரைத்தேவின் புதிய விதிமுறைகள் குறித்து அனைவருக்கும் எடுத்துரைக்கப்பட்டது. கூட்டத்தின் ஏற்பாடுகளை சங்கத்தின் செயலாளர் சென்சாய் பழனிவேல் செய்திருந்தார். மேலும் இந்த புதுச்சேரி கரைத்தே சங்கம் இந்தியன் ஆர்கனைசேஷனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சங்கம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் புதுச்சேரி மாநில மாவட்ட யூத் லீக் சார்பில் ரமலான் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் புதுச்சேரி மாநில மாவட்ட யூத் லீக் சார்பில் நலிவடைந்த முஸ்லீம் குடும்பங்களுக்கு ரமலான் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி உருளையன்பேட்டை பள்ளிவாசலில் மாநில அமைப்பு செயலாளர் ஜிகினி முகமது அலி தலைமையில் மாநில செயலாளர் சம்சுதீன் மற்றும் மாவட்ட செயலாளர் முகமது இப்ராஹிம் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக உருளையன்பேட்டை தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொறுப்பாளர் கோபால் கலந்து கொண்டார். முஸ்லீம் லீக் புதுச்சேரி மாவட்ட தலைவர் முகமது சரீப், மாவட்ட பொருளாளர் அப்துல் ஹக்கீம், மாநில செயற்குழு உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான், யூத் லீக் மாநில பொருளாளர் முகமது ரிஃபாயி, மாவட்ட துணைத் தலைவர் முகமது இலியாஸ், புதுச்சேரி நகர செயலாளர் ஷேக் இஸ்மாயில், உருளையன்பேட்டை பள்ளிவாசல் மூத்தவள்ளி அப்துல் ரவு, திமுக நிர்வாகி அல் அமான், நெல்லித்தோப்பு பள்ளிவாசல் மூத்தவள்ளி முத்துமரக்காயர் மற்றும் முஜிபுர் ரஹ்மான், முதலியார்பேட்டை திமுக நிர்வாகி இஸ்மாயில் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சிவ கதிர்வேல் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் பிறந்தநாள் விழா ஏற்பாடு செய்யப்பட்டு நீதிமன்ற வளாகத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் வழக்கறிஞர் சங்க தலைவர் குமரன், பொருளாளர் லட்சுமி நாராயணன், சங்க நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் பங்கு பெற்றனர். மேலும் மூத்த வழக்கறிஞர்கள், மகளிர் வழக்கறிஞர்கள் பலர் கலந்து கொண்டு பிறந்தநாள் காணும் சிவ கதிர்வேலுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி அடுத்த ஆரோவிலில் அமைந்துள்ளது நாடகக்கலை ஆராய்ச்சிக்கான ஆதிசக்தி கலாச்சார மையம். ஆதிசக்தி என்ற பெயரில் 1981 வீணாபாணி சாவ்லா என்பவர் இதனை நிறுவினார். 2016 நவம்பரில் அவரது மறைவிற்கு பின் கலை இயக்குநர் வினய்குமார் மற்றும் நிர்வாக அறங்காவலர் நிம்மி உள்ளிட்டோர் இதனை நடத்தி வருகின்றனர். வீணாபாணி நினைவாக ஆண்டுதோறும் கலைவிழா நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு 9வது பதிப்பு கலைவிழா 5ஆம் தேதி துவங்கி நடந்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக பிரபல பரதநாட்டிய கலைஞர் விஜயனி சத்பதியின் பரதநாட்டிய அரங்கேற்றம் நடைபெற்றதை அங்கு வந்த பார்வையாளர்கள் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. இவ்விழாவிற்கு இயக்குநர் வினய்குமார் தலைமை தாங்க நிர்வாக அறங்காவலர் நிம்மி முன்னிலை வகித்தார். இந்த அரங்கேற்றத்தை சுமார் 300க்கும் மேற்பட்ட வெளிநாட்டினர் மற்றும் உள்ளூர்வாசிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டு ரசித்தனர். உருளையன்பேட்டை திமுக சார்பில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டதை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு திறந்து வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி திமுக சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர், தர்பூசணி, மோர், குளிர்பானம், வெள்ளரிக்காய், நுங்கு உள்ளிட்ட குளிர்ச்சியான பொருட்களை வழங்கினார். தமிழ்நாடு முதல்வர் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் மு க ஸ்டாலின் ஆணையின்படி கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து புதுச்சேரி மக்களை காக்கும் வகையில் உருளையன்பேட்டை தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால் ஏற்பாட்டின் பேரில் நீர்மோர் பந்தல் திறக்கும் நிகழ்ச்சி அண்ணாசாலையில் நடைபெற்றது. தொகுதி செயலாளர் சக்திவேல் முன்னிலையில் நடந்த இந்த நிகழ்வில் மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர், தர்பூசணி, மோர், குளிர்பானம், வெள்ளரிக்காய், நொங்கு உள்ளிட்ட குளிர்ச்சி பொருட்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் எஸ் பி சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் இன்று துவங்கிய நீர்மோர் பந்தல் தொடர்ந்து ஒரு மாதத்திற்கு பொதுமக்களுக்கு இலவசமாக குளிர்ந்த பொருட்கள் வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகளுக்கு தொல்லை கொடுக்கும் போலீசார் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் எச்சரிக்கை. சொகுசு காரில் 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சாராய பாட்டில்கள் தமிழக பகுதிக்கு கடத்தல். காரைக்காலை சேர்ந்த 2 பேரை கைது செய்த போலீசார் சாராய பாட்டில்களை பறிமுதல். சொத்துக்காக இறந்து போன பெண்ணின் விரல் ரேகையை ஆவணங்களில் பதியும் சம்பவம் இணையத்தில் வைரலாகும் வீடியோ. இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம். புதுச்சேரியின் நிகழ்வுகள் மற்றும் அரசியல் அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன்ஸ்டார் டிவியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.